அனைவருக்கும் வணக்கம். கொங்கு மண்டலங்களில் கோவில் திருவிழா அப்படின்னாவே கம்பம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் முக்கியமாக இருக்கும். ஏன்னா அந்த கம்பம் இருந்தால் தான் அந்த கம்பத்தை சுற்றி கம்பை சுற்றி ஆட்டம், கடவு மத்தாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டங்கள் ஆடுவாங்க. அதில் இசைக்கக்கூடிய இசைக்கருவிகளும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பழமையான இசைக்கருவிகள். ஸோ இப்போ அந்த கம்பம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம். கம்பம் செய்கிறதுக்கு தச்சு வேலையில் பயன்படுத்தக்கூடிய இலப்புலி, உளி இதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க. இலப்புலி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இலைப்பு உளி, அதை வந்து வழக்கில் இலப்புலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பல கருவிகளை பயன்படுத்துகிறாங்க. முக்கியமாக இவங்க கம்பத்தை கையில் தான் வந்து செய்கிறாங்க. கம்பத்தை இவங்க எப்படி அளக்குறாங்கன்னா, எந்த ஒரு டேப் எந்த ஒரு நவீனத்துவமும் பயன்படுத்தாமல் அவங்க கையில் அவங்க விரல்களை பயன்படுத்தி ஜான் கணக்கில் இதை வந்து அளக்குறாங்க. ஸோ அதே போல் ஏழு ஜான் அளந்த பிறகு அந்த ஏழு ஜானை வந்து குறிக்கிறதுக்காக ஒரு உளி எடுத்து குத்தி விடுறாங்க. கம்பத்தை மார்க் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒளியில் லைட்டாக குத்தி விட்டாங்க. அப்போ சிவப்பு சிவப்பாக இருந்துச்சு. நான் அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க, இது வந்து வேப்ப மரம், அதே போல் இதை நல்லா வீச்சில் போட்டு எடுத்தால் தான் அந்த பட்டையெல்லாம் உரிக்க முடியும்னு சொன்னாங்க. அவங்க சாங்கியத்துக்காக அவங்க லைட்டாக இதில் குத்தி விட்டுட்டு அந்த கம்பத்தை தொட்டு கும்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மார்க் பண்ண இடத்த ரம்பத்தால் வச்சு அறுக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மிஷின் வந்து பயன்படுத்துறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க பாரம்பரியமாக தலைமுறை தலைமுறையாக இந்த கோயிலுக்கு வந்து கம்பம் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. கம்பத்தோட கீழ்ப்பகுதியை அறுத்தெடுத்த பிறகு கம்பத்து மேலே இருக்கக்கூடிய கணுக்கள்லாம் வந்து எடுக்கிறாங்க. ஏன்னா கம்பம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக முழு முழுந்தான் இருக்கும். ஸோ அது வந்து ஃபுல்லாகவே உளியில் தான் எடுக்கிறாங்க. உளியை எடுத்து அந்த கணுவெல்லாம் வந்து ஒவ்வொரு பக்கம் எங்கெங்கே இருக்கோ அந்த கணுவெல்லாம் வந்து எடுத்துட்ருக்காங்க. கம்பத்தில் இருக்கக்கூடிய கணுவெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் வந்தார். அவர் கூட இந்த கம்பத்தை எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்குறதுக்காக வராருன்னு நான் நினச்சேன். பட் ஆனால் அவர் வந்து ஷர்ட்டை கழட்டினார். ஸோ அப்போயும் வந்து நான் நினச்சேன்னா, ஓகே இவங்க வந்து சாங்கியத்துக்காக வந்து ஒரு டைம் சும்மா டச் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்கன்னு நினச்சேன். பட் அவர் தான் இந்த கம்பத்தை முழுக்க முழுக்க தயார் பண்ணார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வீச்சு, அவர் கையில் வச்சிருக்கக்கூடிய கருவி பேர் வீச்சு, அந்த வீச்சை கம்பத்தில் ஒரு டைம் குத்துனதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு மூணு டைம் இது பண்ணார். அப்புறம் சட சடன்னு அப்படியே ஃபுல்லாக அந்த பட்டையை வந்து உரிக்க ஆரம்பிச்சிட்டார். முழுக்க முழுக்க கையால் மட்டும்தான் அவர் அதை பண்ணார். ஸோ நான் அந்த வீச்சை எடுத்து பார்க்கும் போது எனக்கு அதை தூக்க கூட முடியல. அது மட்டும் இல்லாமல் அதோட நேக்கு எனக்கு சரியாக தெரில, அது எப்படி அது கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப கஷ்டமான வேலை அது. பட் அவர் வந்து ரொம்ப காலமாக எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட ஈரோட்டில் இருக்கக்கூடிய பல கோயில்களுக்கு கம்ம செஞ்சு தரதில் இவரும் ஒருத்தர். இவர் வந்து காலங்காலமாக அவங்க தாத்தா அப்பா காலத்துலேருந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. கம்பத்தை தரையில் வச்சு சீவி முடித்த பிறகு ஒரு அண்ணா வந்து கம்பத்தை தூக்குனாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வேலை செய்வாங்கன்னு நினச்சேன். யாருனா அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வேலை செய்வாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் அப்பயும் தாத்தா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் நின்ன பொசிஷன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்க்க புறா இப்போலாம் நிற்கிறாங்க அப்படிலாம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே தரையில் உட்காந்து சாப்பிட்றதுக்கே நம்ம வந்து கால் வலிக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டைனிங் டேபிள்லாம் வாங்கி போடுறோம். பட் ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு பொசிஷன்லையும் வந்து அந்த கம்பத்தை வந்து அப்படியே செதுக்குனார். அப்படியே கம்பத்தை பாலிஷ் போட்ட மாதிரி அந்த வீச்சில் வந்து செதுக்கிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு பார்க்கவே வந்து ரொம்ப ஒரு வியப்பாக இருந்துச்சு. எப்படி இப்படிலாம் வந்து இருக்காங்க இந்த ஏஜில் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவையும் நான் வந்து நேர்காணல் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம தாத்தா என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். தாத்தா உங்கள் பேர் என்ன? ஆனந்தன். இத்தனை வயசுலேருந்து இந்த கம்பம்லாம் செஞ்சிட்ருக்கீங்க? 14-17 ஆரம்பம். உங்களுக்கு இப்போ வயசு எத்தனை? எனக்கு 74. 74 வயசு ஆகுதா உங்களுக்கு? நீங்கள் 16 வயசுலேருந்து செஞ்சிட்ருக்கீங்களா? 17 வயசுலேருந்து செஞ்சிட்ருக்கீங்க. கம்ப செய்ய தான் ஆரம்பிச்சிங்களா இல்லை வேற ஏதாச்சும்? எல்லாத்துலேயும் ஆரம்பிச்சேன். அப்போ கூட போய் எல்லாம் ஆரம்பிச்சேன். அப்போ தான் உங்களுக்கு ஆசான் கற்றுக் கொடுத்ததெல்லாம்? ஓ சரி சரி சரி. ஒரு வருஷத்தில் எத்தனை கம்ப செய்வீங்க நீங்கள்? எங்களுக்கு கணக்கு 14 கம்ப வருது வருஷத்துக்கு. 14 கம்ப. தம்பிக்கு பாதி, எனக்கு பாதி. ஓகே. நீங்கள் தலைமுறையாக அதை பண்ணிட்டு இருக்கீங்க? முறையாக தான். தலைமுறையாக ஒரு சேவையாக பண்ணிட்டு இருக்கீங்க? கரெக்டாக பாசெல்லாம் வாங்க. இப்போ வந்து நான் 1.5 ரூபாயிலிருந்து இப்போ 1200 ரூபா வரைக்கும் வந்துருக்கு. ஒரு கம்மை செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு 1200 ரூபா தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த காலத்தில் ஆரம்பம் 1.5, அது வந்து இப்போ 1200 ரூபாய்க்கு வாங்க. 1200 ரூபாய்க்கு. அடுத்த வருஷம் 1500 வந்துடும். ஓ ஓகே. ஆனால் இப்போ ஒரு கம்மை செய்ய ரெண்டாள் வேணும். ஓ ரெண்டாள். ஒரு கம்மை செய்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 2 கம்மை ஒரு நாளைக்கு ஆகும். ஒரு நாளைக்கு 2 கம்மை செய்வீங்க? ஓ சரி 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 சரி. என்னென்ன மரத்துலாம் செய்வாங்கன்னு சொன்னீங்க? வேப்பே, அத்தி, ஆலா, அரசே, பாச்சான். ஓகே. இந்த பால் உள்ள மரத்துலாம் ஏன் பால் உள்ள மரத்துலாம் செய்கிறாங்க? எதனால அது பால் பாலும்போது மட்டுமே அது பற்றதில்ல. பாலுன்னா அது ரொம்ப ஒரு நம்மளுடைய ஒரு நெருக்கு, இது அபிவிருத்தி ஆகுது. ஓ ஓகே. இதில் வரல வரல ஆம்பளை என்ன பொம்பளை என்ன? ஆ ஐயா, அதே மாதிரி அது
புரியுது புரியுது. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? குப்பாண்டாபாளையம். குப்பாண்டாபாளையம் அந்த குமராபாளையம் அந்த சைடுங்களா? ஓ சரி 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 சரி. கம்பத்தோட பட்டையெல்லாம் உரிச்சதுக்கப்புறம் அந்த வி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீக்கு கீழே ஒரு துளையிடுறாங்க சென்டராக பார்த்து. அந்த துளை வந்து பார்த்தீங்கன்னா 60 degrees அந்த சாய்வாக இருக்கும் அப்படின்னு வந்து அவர் சொன்னார். ஸோ அதே போல் எதுக்காக இந்த துளையிடுறாங்கன்னா, கம்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கை இருக்கும். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா 2 இருக்குது கரெக்டுங்களா, மேலே வி மாதிரி. அது கூட இன்னொன்று இணைப்பாங்க மேக்ஸிமம். இப்போ சில மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 3 இது வந்த மாதிரி இருக்கும், அதை எட்ட வந்து சில டைம் செய்வாங்க. பட் அது கிடைக்காத பட்சத்தில் அதே மரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கிளையை வந்து எடுத்து அந்த கிளையை செதுக்கி இதில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு அந்த கையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆணி இதெல்லாம் எதுவுமே அடிக்காமல் ஒரு துளையிட்டு அதை வந்து டெக்னிக்கலாக அவங்க வந்து இணைக்கிறாங்க. ஒரு கையை கம்பத்துக்கு ஃபிக்ஸ் பண்ண உடனே நமக்கு வந்து கம்பத்தோட முழு வடிவம் வந்து நமக்கு கிடச்சிருது. ஸோ அது கிடைச்ச பிறகு அந்த கிளை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கை எக்ஸ்ட்ரா கை வச்சுருக்கோம்ல, ஸோ அதை வந்து சமட்டியில் வந்து வச்சு தட்டுறாங்க நல்லா ஃபிக்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. தட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த கம்பத்தை நைஸ் பண்ணுறதுக்காக பப்பிங் அப்படிங்கிற டெக்னிக்கை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த பப்பிங் வந்து முன்னாடிலாம் கையிலே வந்து செய்கிறதா சொன்னாங்க, பட் இப்போ நேரமில்லாத காரணத்தினால மிஷினில் போட்டு செய்கிறதா வந்து சொன்னாங்க. ஏன்னா அவங்க ஒரு நாளைக்கு 2 கம்பம் அவங்க செய்யணும் இன்னொரு கோயிலுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கை ஃபிக்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே ஒரு உருவத்தை வந்து வரைகிறாங்க. ஸோ உருவா காயின் வச்சு அதை வந்து ஒரு லெட்டில் மார்க் பண்ணி ஸோ ஒரு சின்ன உளி எடுத்து அதை அப்படியே அழகாக செதுக்கிறாங்க. ஸோ செதுக்கி முடித்த பிறகு கண் காது மூக்கு எல்லாமே வரைஞ்சி அதுக்கு எல்லாமே வந்து உளியை வச்சு எல்லாம் செதுக்கி அதுக்கப்புறம் கை கால் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கோடு இழுத்து அதை வந்து செதுக்கிறாங்க. ஸோ செதுக்கி கம்பத்துக்கு ஒரு உருவத்தை வந்து அவங்க கொடுக்குறாங்க. நம்ம காணொலியோட முடிவுக்கு வந்துட்டோம். இவங்க தான் இந்த திருவிழாவோட கதாநாயகர்கள். ஏன்னா இவங்க இல்லைனா கம்பம் இல்லை, கம்பம் இல்லைனா திருவிழா இல்லை. ஸோ இந்த கம்பத்தை காலங்காலமாக தலைமுறை தலைமுறையாக வடிவமைச்சிட்டு இருக்கக்கூடிய கலைஞர்கள் இவங்க தான். இந்த காணொலியை பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், இவ்வளோ நாள் இசை சார்ந்து தான் காணொலி போட்டுருந்தாங்க, ஏன் இப்போ புதுசாக கம்பம்னு. கம்பம் இருந்தால் தான் இசை இருக்கும், இசை இருந்தால் தான் கொண்டாட்டம் இருக்கும். காணொளி பார்த்த அனைவருக்கும் நன்றி.